ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னாலஜி. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரம் த பேசிக் லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேருந்து, அதாவது சி, சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா, பைத்தான்லேருந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது, இல்லைனா எப்படி ஒரு தனியாக ஒரு நம்மளுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளோட அப்டேட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறத பற்றி ஓரளவு பார்த்துட்டு நம்ம வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம், என்னென்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம் ஸோ அப்படிங்கிற பற்றி ஒன்றுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஓலோ ஆப். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஆப் மூலியமாக நம்மளால் ஈஸியாக புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெட் பஸ். ஸோ இந்த ரெட் பஸ் ஆப் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஆப் மூலியமாக ஈஸியாக புக் பண்ணால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் பஸ் ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன் நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷன் கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஸோ அந்த அப்ளிகேஷன் ஈஸியாக புக் பண்ணி நம்மளால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பே அண்ட் வந்து பேடிஎம். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன். பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதாக இருக்கட்டும், நம்மளால் வந்து ஈஸியாக நம்ம இதில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அமேசான் அண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எந்த பிளேஸ்லேருந்து வேணாலும் இந்த ரெண்டு வெப்சைட்டாக ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏர்ஏசியா. ஸோ இந்த ஏர்ஏசியா வெப்சைட் மூலிமா நம்மளால் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஏர்ஏசியா மட்டும் இல்லாமல் இண்டிகோ இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா இருக்குது. ஸோ இந்தமாரி ஃபேமஸான வெப்சைட் மூலிமா நம்மளால் ஈஸியாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நம்மளால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா புக் மை ஷோ. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்மளால் வந்து ஒரு ஈஸியாக ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனும் இருக்குது. நம்மளுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் என்ன அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஈஸியாக ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோ நம்மளால் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனாக என்ன, இந்த அப்ளிகேஷனை வந்து மேஜராக என்னென்ன டைப்ஸுக்கு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ இந்த மூணு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னா என்னென்னா ஒரு ஹியூமனும் ஒரு கம்ப்யூட்டரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதே சாஃப்ட்வேர் வந்து எனக்கு இன்னொரு சிஸ்டமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த சாஃப்ட்வேரோட பேக்கப் இருந்தால் மட்டும்னா என்னால் இன்னொரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் எனக்கு வந்து இந்த சிஸ்டமோட பேக்கப் இந்த சாஃப்ட்வேரோட பேக்கப் எனக்கு இல்லை அப்படின்னா என்னால் இன்னொரு சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன லாங்குவேஜ் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், நெட் பீன்ஸ், சி ஷார்ப் டாட் நெட், விபி டாட் நெட், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்பி டாட் நெட். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது இதில் பார்த்திங்க அப்படின்னா நெட் பீன்ஸ், சி ஷார்ப் டாட் நெட், விபி டாட் நெட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி டாட் நெட். இந்த நாலு லாங்குவேஜும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நம்ம என்டர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டேட்டா பேஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பேசிக்காக சிசி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். அதர்வைஸ் எனக்கு வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் தெரியாது அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக அந்த லேர்ன் பண்ணி நம்மளால் விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளால் எந்த பிளேஸ்லேருந்து வேணாலும் இந்த வெப் அப்ளிகேஷனை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமேசான் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த பிளேஸ்லேருந்து வேணாலும் எந்த சிஸ்டமில் இருந்தும் இந்த வெப்சைட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்.
So in the web application software application என்ன difference னு பாத்தீங்க அப்படின்னா software application வந்து ஒரு சிஸ்டம்ல அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஈஸியா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு வந்து இன்னொரு சிஸ்டம்ல வேணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பேக்கப் இருந்தா மட்டும்தான் என்னால இன்னொரு சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் பேக்கப் இல்லை நம்மளால வந்து அந்த சிஸ்டம்ல இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஆனால் வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளால எந்த சிஸ்டம்ல வேணாலும் ஈஸியா வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கும் அண்ட் தென் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கும் உள்ள மேஜரான ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் நம்ம என்னென்ன லாங்குவேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா HTML, HTML5, CSS, CSS3, JavaScript, jQuery, Bootstrap, Bootstrap 4, and then பாத்தீங்க அப்படின்னா PHP, Ajax, JSON, XML, Node.js, AngularJS, and then ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Core Integer. ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் ஈஸியாக நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன். ஸோ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் அப்படிலாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து எப்படி நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, ஸோ கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் எப்படி வந்து ஒரு பேஸ்வேர்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து என்ன பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன, ஏன்னா டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்த்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் ஆகட்டும், ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷன் வந்தும் ஈஸியாக டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்மளால் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மரியா டிபி, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ டிபி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆரக்கல் டேட்டாபேஸ், எஸ்கியூஎல் சர்வர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் லைட், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ். இந்த மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு டேட்டாபேஸ். ஸோ இந்த எல்லா டேட்டாபேஸ்லேருந்தும் ஈஸியாக நம்ம ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோமா அதில் கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் இருக்கும் அண்ட் பேக் அண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு PHP லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த PHP லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜாவா பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்டாக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேக் அண்டாக பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் இருந்து பேக் அண்டுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்டாக வந்து PHP சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த PHPலேருந்து MySQL டேட்டாபேஸ்க்கு எப்படி டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேம் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமா ஈஸியாக வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து PHPலேருந்து MySQLக்கு டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாவாலேருந்து எப்படி வந்து MySQL டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இந்த ஜாவாக்கு வந்து JDBC கனெக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ODBC கனெக்டர் இருந்தால் நம்மளால் ரெண்டு கனெக்ட் மூலமாக எது வேணாலும் கனெக்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து ஜாவாலேருந்து MySQLக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு PHP ஆகட்டும் இல்லை ஒரு ஜாவாகட்டும். ஸோ அதில் வந்து நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுறேன், அதில் என்டர் பண்ணுற நேம், காண்டாக்ட், அட்ரஸ் இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேக் அண்ட் அப்படிங்கிற அந்த MySQL டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த அப்ளிகேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் ஆகட்டும். இந்த எல்லா அப்ளிகேஷனுக்குமே வந்து பேக் அண்டாக நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து SQL Lite யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தமாரி டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் எல்லாமே வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.